ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன லாக்டவுன் அப்போ மொட்டை மாடியிலேயே தான் வாழ்க்கையை ஓட்டணும், அது தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாரும் சாயங்காலம் ஆகிட்டு பட்டோட கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த லாக்டவுனும் அப்படி தான் போகுது. எக்ஸைட்லி அப்சல்யூட்லி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த அளவு பட்டம் தெரியலான்னு சொல்லி கிளம்புனப்போ என் தம்பி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே நம்மள ஏதாவது பண்ணுவோமே டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கைட் விட்டு தெரியுமா, பாக்ஸ் ஷேப்பில் அப்படின்னு அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்வோம்னு சொல்லி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. செய்கிறத நம்ம அப்படியே ஒரு சின்ன வீடியோவை எடுத்து போடுவோமே. சாதா பட்டம் செஞ்சாலே பறக்காது, இது இந்த இது எந்த இதில் பறக்க போதோ என்னை அது பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பட்டம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். சாதாரண சீவ மாதிரி தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒன்றும் இல்லை. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில, ஈக்கி மருந்து சொல்லலாம், சீவ மருந்து சொல்லலாம், விளக்கு மருந்து சொல்லலாம், எதுனாலும் ஓகே. பேம்பு ஸ்டிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இருக்கிறவன் வாங்குங்க, இல்லாதவன் இதை யூஸ் பண்ணுங்க. வேறு நம்மளுக்கு தேவையானது ஒரு கம்பாட்டு, அதுக்கப்புறம் பூகன்ஸ் கொஞ்சம் அங்கிட்டு ஸ்ட்ராங்காக ஓட்டேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சேஃபுக்கு இந்த டேப்பு, அதுக்கப்புறம் இந்த குயிக் இந்த கம்மு அனபாண்டோட அண்ணனுக்கு போகாமல் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை விடுறதுக்கு முக்கியமான ஒரு தேவை நூல், இந்த தொய் நூல் தான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இது போக இந்த பட்டத்து மேலே ஓட்டுறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான பேப்பர் பதுவம், கலர்ஃபுல்லான பேப்பர் பெரியும் கலர் நல்ல ஜம்முன்னு இப்போ வாங்க நம்ம செய்ய போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து விளக்கு மாதிரி எடுத்துருக்கோம். விளக்கு மாதிரி ஏதாவது வேஸ்ட்டான விளக்கு மாதிரிலேருந்து இருங்க. இந்த விளக்கு மரம் வந்து ஒரு 16 குச்சி எடுத்துக்கோங்க, அதாவது நம்மளுக்கு அந்த பாக்ஸ் ஃப்ரேமுக்கு மட்டுமே ஒரு 16 குச்சி தேவைப்படும். ஸோ 16 குச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த இதில் எதுக்கு டேப் போட்டிருக்கேன்னா, கரெக்டான ஒரு அளவுக்கு, இத்தனை சென்டிமீட்டர்னாலும் இல்லை, குத்துமைப்பை நான் ஒரு அளவு எடுத்திருக்கேன், அதனால் இந்த இதில் டேப் போட்டுட்டு இந்த இதில் கட் பண்ணிடுவேன். ஸோ நம்மளுக்கு இந்த எக்ஸஸ் அளவு குச்சி மட்டும் தான் தேவை. இதை வச்சு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஃப்ரேம் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம், கட் பண்ணுறதுக்குள்ள கை வலி பார்த்துக்கோங்க, அதனால் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மகிட்ட இந்த குச்சி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், இப்போ வந்து ஃப்ரேம் ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து இப்போ ஒரு 4 குச்சி எடுத்துக்கிடுவோம். 4 குச்சி வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸ் ஃப்ரேமில் ஒரு 4 இது நம்ம வைக்க போகிறோம், 4 இது இதே மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து ஒட்டுறதுக்கு வந்து நம்ம இன்சுலேஷன் டேப் எடுத்து தான் ஒட்ட போகிறோம், ஏன்னா இப்போ இதில் கம் போட்டால் நம்ம இப்படி மடக்கும் போது உடையும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்சுலேஷன் டேப் போட்டுக்கிறோம், இப்படி ரெண்டுக்கு நடுவில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெண்டாக நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது பண்ணிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது பெண்ட் ஆகும் இப்படி, அதனால் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வந்து எல்லா இதுக்கும் போடணும். கொஞ்சம் கேப் போட்டுட்டு இந்த இதுக்கு நடுவில் கொஞ்சம், அடுத்த குச்சிக்கு கொஞ்சம், நான் ஈஸியாக தான் இருக்கும், பட் ஸ்டில் நம்ம செய்வோம், நம்மளால் முடியும். இப்போ இது ரெண்டும் மாட்டியாச்சு, இன்னொன்று எடுத்து இருக்க மாட்டோம். முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரேமுக்கு மேலே நீங்கள் அனபாண்டு போடணுன்னா போட்டுக்கோங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அத்துப்படிங்கிட்டு போயிட்டுனா. ஸோ எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ட்ராப்பும் அனபாண்டாவது இந்த குயிக் ஃபிக்ஸு இந்த இது போட்டுக்கோங்க, சூப்பர் பாண்டு ஏதாவது போட்டுக்கோங்க. இப்போது இந்த இது ஓட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இந்த எண்டு பார்த்தீங்களா, எண்டுனால ஒரு வழியாக ஒரு ஃப்ரேம் செஞ்சு முடித்தாச்சு. இதேமாரி நம்மளுக்கு 4 தேவை, நம்ம இப்போ 4 செஞ்சு முடிச்சுட்டு வரும்.
ஒன்று ரெடி. இப்போ பார்த்துக்கோங்க, நாலு இது செஞ்சு முடிச்சாச்சு, நம்ம ஃப்ரேம் நாலு இது செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எடுத்துகிற மாதிரி கிறிஸ் கிராஸில், அதாவது இங்கிட்டு இப்படி எக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம ஒரு குச்சி கொடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் இல்லை, ரெண்டு இதுக்கு எக்ஸ் ஷேப்பில், ரெண்டு இதுக்கு நடுவில் மட்டும். அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ரேமை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்க இந்த குயிக் ஃபிக்ஸுங்கிற அந்த கம்மை எடுத்துக்கோங்க. அம்மா பார்த்தையோ ஏதோ ஒன்று. இதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன ஒவ்வொரு ட்ராப் மட்டும் வச்சு விட்ருங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ஃப்ரேம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ எத்தனை சேஃப்டி பண்ண முடியுமோ அத்தனை நம்ம பண்ணிடுவோம். டன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரேமுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி அந்த சைடில் உள்ளதை நம்ம வந்து ஒட்டிடுவோம். ஃபஸ்ட் நம்ம இந்த இதில் ஒரு லேசாக கொஞ்சோண்டு நம்மளோட ஃப்ரேம்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இன்ட்டு வந்து ரெண்டு வச்சுருக்கேன், இன்ட்டு வந்து மாற்றி வச்சுருக்கேன், இன்ட்டு வந்து ரெண்டு, சிங்கிள் வந்து ரெண்டு. நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ அந்த பாக்ஸ் கைட்டை வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க, அடுத்து இதோட பாடியை செய்வோம். அது போக அதோட அந்த வெளியில் உள்ள அந்த பேப்பர் அதெல்லாம் ஒட்டிக்கோங்க. முடிஞ்சால் நியூஸ் பேப்பர் ஒட்டிக்குவாங்க, இல்லைன்னா நம்மகிட்ட கலர் பேப்பர் நாங்கள் வாங்கி வச்சுருவோம், அதை தான் ஒட்ட போகிறோம். கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்ல, அதுக்காண்டி தான். இப்போ பார்த்திங்கன்னா இதோட பாடிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நாலு குச்சி தேவைப்படுது. நாலு குச்சினா நாலு குச்சி இல்லை, நாலு நீளமாக அந்த இதுமாதிரி தேவைப்படுது. ஈக்கி குச்சி வந்து ஒரு சைடு ஸ்ட்ராங்காகவும் இந்த சைடு வந்து ரொம்ப வீக்காகவும் இருக்கும். ஸோ வந்து அப்சைட் டவுனாக ரெண்டு ரெண்டு குச்சி, அப்புடின்னா எட்டு குச்சி தேவைப்படும். ஸோ இப்படி மாற்றி இது பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த அடி மூணு டேப் மட்டும் சும்மா கடைசியில் சென்டரில் இந்த சைடு கடைசியில் ஓட்டியிருக்கோம். ஆக்சுவலாக அதில் ரெண்டு குச்சி இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த இது வந்து வேணால் நூல் கூட சுற்றிக்கோங்க, நோ ப்ராப்ளம். நூல் சுற்றினாலும் சுற்றிக்கோங்க, நான் டேப் தான் இப்போ சும்மா சுற்றிருக்கோம். இதேமாரி நாலு செயின் அதுக்கப்புறம் பாடியில் ஓட்ட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃப்ரேம் செஞ்சிட்டேன், கீழே குச்சி வச்சாச்சு. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் அப்படி மேலே ஒரு குச்சி, ரெண்டு குச்சி, இங்கிட்டு ரெண்டு, இங்கிட்டு ரெண்டு அப்படி வச்சுட்டோன்னா ஸ்ட்ராங்காக ஆயிரும். இதுக்கப்புறம் பேப்பர் சுற்றணும், அதுக்கப்புறம் அளவு பார்த்து நூல் வைக்கணும். பட்டம் வந்து ரெடி ஆகிட்டு ஜஸ்ட் நம்ம நூலை மட்டும் கெட்டி பரப்புறது மட்டும்தான் வேலை. பட்டம் நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டோம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஈஸின்லாம் கிடையாது, ஒரு ஆளாக உட்காந்து தெரிஞ்சு கஷ்டம். ரெண்டு பேரும் இருந்தோன்னா ரெண்டு பேரும் அப்படி மாற்றி மாதிரி செஞ்சிடலாம். எப்படி செஞ்சாச்சு, இப்போ வாங்க நம்ம வந்து பரப்போட்டு ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பட்டம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அங்கே போய் பார்த்தா மழை பெய்யுது. ஆமாம், மழை என்ன செய்ய, சரியான மழையா என்னையாதுன்னு வாங்க வெளியில் பார்ப்போம். பாருங்க, சரியான மழை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். அந்த பட்டத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நேரத்தை வந்து நம்மளால் ட்ரை பண்ண முடியாமல் இருந்ததுனால இப்போ சம காற்று அடிச்சு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மேகமே இருந்துகிட்டு இருக்குது. மழையும் வெயில் நினைக்கேன், என்ன ஏற்பட்டதில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். மாடிக்கு வந்தாச்சு, நம்ம மேகத்தை வேணும். நூல் பிக் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கோங்க, பட்டம் நல்லா பறக்கு, நல்லா தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லி சொல்லி விட்டோன்னா மேலே ஏறி ஃபஸ்ட் ஏற ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, அதுக்கு ஏறிட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பறக்க பார்த்து பட்டம் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிங்க.